வணக்கம். அன் சொப்பதே நீ நம்ம பலா பிஞ்சி வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். நார்மலாக பலா பிஞ்சில் பார்த்தீங்கன்னா குருமா, கோலா உருண்டை, கிரேவி இதெல்லாம் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கா பண்ண போகிறோம். ட்ரையாக நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். மட்டன் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். மட்டன் சுக்கா மாதிரி இது பலா பிஞ்சு சுக்கா. பட் ரொட்டி பலா சுக்கா எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: பட்டைக்கிராம்பு ஏலக்காய் தாளிக்க, சோம்பு ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 20 பல், சின்ன வெங்காயம் 20 பல், 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 4 டொமேட்டோ சாப் பண்ணது, தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை 4 இன்னுக்கு, கொத்தமல்லி ஒரு 4 இன்னுக்கு. நல்லா பலா பிஞ்சாக பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிஞ்சு நல்லா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பண்ணால் கொஞ்சம் முத்தனதாக ஆகிடும், அது நல்லா இருக்காது, கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா டெண்டராக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நைஃப்பில் எண்ணெய் தடவிக்கோங்க, நைஃப்லேயும் கையிலையும். நான் அந்த பால் வடிவம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பால் ஒடுவ ஆரம்பிச்சிடும் கையிலலாம். நம்ம முனையில் கட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பால் வடிவம், பாலை வந்து அப்படியே வச்சு ஒரு பேப்பர்லேயோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது பாலெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணும். ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நாளாக கட் பண்ணிவிட்டேன். இந்த தண்டு மட்டும் எடுத்துருங்க. எனக்கு குக் ஆகாது. இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இது முழுகிற அளவுக்கு போட்டு ஒரு விசில் வந்தாலே போதும். ஏன்னா நல்லா பிஞ்சாக இருக்கனால ஒன்று போதும். இன்னும் கொஞ்சம் ஆடாந்துச்சுன்னா ஒரு 2 விசில் வைக்கலாம். கடாயை வச்சு கடாயை சூடானோடனே தேங்காய் எண்ணெய் விடுங்க. அப்படி நல்லா தேங்காய் எண்ணெய் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய், கிராம்பு வெடிக்க ஆரம்பிச்சோடனே சோம்பு போட்டுருங்க. சுக்காவுக்கு சோம்பு ரொம்ப முக்கியம், அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த சோம்பு. சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா ப்ரௌனாக இருந்தால் அந்த ஒரு மொறு மொறு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு பொறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு நல்லா இன்னும் ஸ்பைஸியாக வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் இது போதும் இப்போ எனக்கு. காஞ்சி மிளகாய் செவந்தோடனே செவந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் மாதிரி. இன்னும் செவந்தோடனே கட் பண்ணி வச்சுக்கா வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அது ஆனியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நிறைய போடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அது பச்சை மிளகாய் கட்கீரி வச்சுக்கோ பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அதனால் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்குலாம் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பைஸி வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த பைண்டிங் கிடைக்கும். ஒரு பரட்டி பரட்டிட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது, எல்லாம் பிளாக்காக ஆகிடும். ஏன்னா எல்லாம் பவுடர் தானே. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் மாதிரி அந்த லைட்டாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. எப்பயும் ஆனியனும் டொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா சார், குக் பண்ணும்போது ஃபுல் ஃபயரில் இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஒரு தொக்கு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணேன்னு சொன்னால் அது வந்து குக் ஆகும். பட் அது அந்த ஒரு ஃபயர் ஒரு அந்த சாஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஹோட்டல் ஃபுட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறது வந்து ஃபயர் வந்து அது ஃபுல் ஃப்ளேமில் இருக்கும். குக் பண்ணும்போது அது பேஸ்ட் மாதிரி ஒரு பைண்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பர்னர், அது ஸ்லோவாக வச்சுட்டு அடுத்த வேலை பார்ப்போம். அப்போ வந்து அது வந்து குக் ஆகும் வழியே அந்த ரோஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ சால்ட்டு போடுங்க. ஏன்னா முன்னாடி போட்டால் குக் ஆகாது. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் கிடைக்கும். லேசாக ஆ போதும். இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. இதே டாஸ் பண்ணுறதுக்கு பத்தாதுன்றதுக்காக நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த மா இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும்.
ஃபுல் ஃபயர் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. அது ஜெனியூனாக கிண்டுங்க, இல்லைனா உடஞ்சிரும். பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜீரா பவுடர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ரோஸ்ட் பண்ண ஜீரா பவுடர் கொஞ்சம், கொத்தமல்லி மேலே போட்டு மூடி வச்சிட வேண்டியது. 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் சர்வீஸ் பண்ணும். பன் ரொட்டி பலாச்சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த விசேஷ நாட்கள் வீட்டில் கெஸ்ட் வரும்போது வடை பாயசம் சாம்பார்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சா அந்த சாம்பாருக்கு ஸ்பைசியாக நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.